ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹிராஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வேஸ்டாக போகிற வாட்டர் பாட்டிலை வச்சு நம்ம தேவையானதெல்லாம் எப்படி நம்ம எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இப்போ வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதை அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பெரிய பாட்டிலாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே தூக்கி வேஸ்ட்டாக போட்டுறாமல் இந்த மாதிரி தேவையானதை வந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பேலன்ஸ் தேவையில்லை அப்படின்னா போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே அந்த மேலே இருக்க பாட்டிலில் நான் அந்த டாப் வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து இது அப்படியே வச்சுருந்தேன் ஸோ தேவையான நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஸோ இப்போ இந்த பாட்டிலோட அந்த பாட்டம் இருக்குல்ல அந்த பாட்டம் வந்து இப்போ எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னா நம்ம இப்ப சிங்க்ல பாத்திரம்லாம் எல்லாம் கழுவுறப்ப அந்த ஹோல் வந்து வந்து போய் தேவையில்லாமல் நிறைய வந்து போய் அடைச்சிக்கிறோம் இல்லையா சோ அதை கிளீன் பண்றதுக்கு நம்ம போயிட்டு ரொம்பவே சிரமப்படுவோம் ஏன்னா தண்ணி போய் அடைச்சிக்கிறோம் நம்ம பாத்திரம் கழுவும் போது சின்ன ஏதாவது ஒன்று போய் அதில் அடைச்சிக்கிட்டுனா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நிறைய கடையில் வந்து நிறைய அந்த ஃபில்டர் வந்து விற்கிது ஸோ நம்ம அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக நம்ம இப்படி வந்து நம்ம ரீயூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் அந்த பாட்டமை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஹோல் போட்டுக்கலாம் இந்த ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் ஓரளவு நல்லா தண்ணி போகிற அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து நம்ம அந்த சிங்க்கில் வச்சிட்டோம் அப்படின்னா அதில் சாதம் இதை குப்பை இல்லை கருவேப்பிலை இந்த மாதிரி எதுனாலும் வந்து அதில் தங்கிடும் ஸோ நம்ம எடுத்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பத்தி இருக்கு இல்லையா ஸோ பத்தியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல் போட்டிங்க அப்படின்னா அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்து அந்த ஹோல் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்க்கில் வந்து நம்ம பாத்திரங்கள் வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி மட்டும் அதில் போயிடும் நம்மளுக்கு தேவையில்லாத அந்த டஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதில் தங்கிரும் ஸோ இதை எடுத்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டிலில் மேலே இருக்கும் இல்லையா அந்த மூடியை நம்ம எடுத்துகிட்டு அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை மட்டும் தலைப்பகுதியை மட்டும் அப்படியே கட் பண்ணிடலாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை வந்து ரெண்டாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இது இங்கே வந்து ஷார்ப்பான நைஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா கட் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிறத கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஸோ இதை வந்து அப்படியே லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ மிக்சி வயரு இல்லை எக்ஸ்ட்ரா இருக்க கேபிள் வயரு அதுக்கப்புறம் அயர்ன் பாக்ஸ் வயரு ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா வயர் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வந்து இதை வந்து அதில் மாட்டி விட்டுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப வந்து டைட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து பிடிச்சிக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி வயரில் வந்து நம்ம இதை போட்டு விட்டுக்கலாம் எப்படி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பெரிய நீளமான வயறுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி அயன்பாக்ஸ் வயரு அதுக்கு போட்டு விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்